பிறப்பிறப்பை தாண்டி இருக்குது அந்த முழுமை. ஒரு வேதம் என்ன சொல்லுது, நீ அதுவாக இருக்கிறாயின் உன்னிலிருந்து வேறுபடுத்தி ஒரு பொருளை காண்பிக்கிறது, சுட்டி காண்பிக்கிறது, புரியுதா? தத் துவம் அசி, துவம்னா நீ, தத்துனா அது, நீ அதுவாக இருக்கிறாய். இந்த உள்ளுக்குள்ள அந்த அந்த நீன்னு சொல்லப்படுகிற அந்த பதம் எதை குறிப்பிடுகிறது? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நீ, புரியுதா? விழிப்பு நிலை நீ கிடையாது, கனவு கண்டு கொண்டிருக்கும் நீ கிடையாது. மூன்று நிலைகளும் வந்து, அதுவும் முக்கியமாக சுட்டறிவு மூலமாக அறியும் நிலைகள் மாத்திரம் மெக்கானிக்கலா வருது. நேற்றுக்கு ராத்திரி வந்து எந்த அளவுக்கு டாக்டர் படிப்புல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தானோ அந்த நினைவுகள் வந்து விட்ட இடத்திலேருந்து வேற என்னென்னலாம் உணர்ச்சிகள்லாம் அண்டர்கோ பண்ணானோ, ஏதாவது ஃபீஸ் கட்ட வேண்டிய பணத்தை நேற்றுக்கு போய் கட்டிட்டு ரிசீது வாங்காம வந்திருந்தான்னா, அந்த நினைவோடையும் தூங்க போயிருந்தான்னா, அந்த நினைவு இன்னைக்கு வருது, இன்னைக்கு மறக்காம போய் கட்டின ஃபீஸுக்கு வந்து ரசீது வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு அந்த உணர்ச்சிகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் எது இதெல்லாம் அப்படியே விட்ட இடத்திலேருந்து நுணுக்கமாக அந்த ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருக்கிற எது மனம் எதுல இருக்கு, சகஜமா அந்த பொருளே மனமா இருக்கு. அந்த பொருளே மனமாக இருக்கின்றது. தத்ரூபமா எல்லாரும் அந்தந்த ஞாபகங்கள், அந்தந்த குறைகள், அந்தந்த நிறைகள், அந்தந்த தாக்கங்கள், அந்தந்த வேதனைகள், கரெக்டா அந்த உணர்ச்சி தொடருது. எவ்வளோ இப்போ ராமர் வந்து கடைசி நாள் சொல்கிறாராம் ராவணனுக்கு, இன்று போய் நாளை வா, உங்கள்கிட்ட எல்லாம் டயர்டாயிட்ட வேற, பரவாயில்ல, யூ டேக் ஒன் மோர் டே, நல்லா தெம்பாயிட்டு ஒரு தூக்கம் வந்து உனக்கு நல்ல ரெஸ்ட்டை கொடுக்கும், திருப்பி ஃப்ரெஷ்ஷாக உன்னுடைய பழைய வீரியத்தோட நீயும் ஃபுல்லாக ஃபைட் பண்ணு. எதிரிக்கிட்டே சொல்கிறார் அவர், ஞானி அவர், தத்துவ ஞானி. உணர்ந்தவர் காலத்தால, காலத்தால் அவர் வந்து நிர்பந்திக்கப்படலை. யாரு? ராமர். ஐயையோ இதுதான் சாக்கு, டயர்டாயிட்டான், அடிச்சு கொல்லு அப்படின்னு அடிச்சுட்டு போகலை ராவணனை. எதிரிய எதையும் உபயோகிச்சுக்கல. அந்த மாதிரி இந்த ஞானிகளுக்கு வந்து பரபரப்பே இல்லை. யுத்த காலத்தில் உபதேசம் பண்றாரு கிருஷ்ணர். ரமண மகரிஷி 16 வயசுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு சிறு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கிற அந்த பாதாள விநாயகர் கோயிலில் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ அப்படியே சில போல உட்காந்து, விநாயகர் சிலைக்கு பின்னாடி உட்காந்து அப்படியே அது பொருளாகவே உட்காந்துட்ருக்கு ஒரு 16 வயசு பையன். நீ அதுவாக இருக்கிறாயன்றத தத்ரூபமாக அதுவாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது ராத்திரியா பகலான் தெரியாம 3 மாசமோ 6 மாசமோ ஓடுது. நெடுகாரத்தில் அந்த சென்டர் செகண்ட் டக்
டக்கு டக்குன்னு சத்தத்தில் போகுமே, அந்த மாதிரி அந்த உயிர் துடிப்பு எங்கே போயின்னு இருக்கு, யார் ஜீவன், என்ன இது, என்ன யாருக்கு எது நடக்கிறது, அப்படியே ஆழ்ந்த உறக்கம் போல. பிறந்தவனே அற்று, வாழ்பவனே அற்று, தவம் செய்பவனே அற்று, அப்பொருளாகவே கடந்த நிலை. கடந்த நிலை தான் கடவுள், உள்கடந்த நிலை தான் கடவுள். அந்த நிலையாகவே தினம் நடக்குது. அது விழிப்பு நிலையை, அதாவது இந்த நனவு நிலையையோ கனவு நிலையோ தள்ளவில்லை, தள்ளிட்டு அந்த இடத்தை நிரப்பி இந்த பொருள்கள் எல்லாம் வெளியில தூக்கி போட்டு இந்த ஹாலை வந்து சுத்தமா நிறைய இடம் உள்ள இடமாக மாற்றினா போல இல்லை. அங்க அவங்கவுங்க அத்தனை இந்த ஹார்ட் டிஸ்க், பிரபஞ்சம்ன்ற ஹார்ட் டிஸ்கில், இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் என்னென்ன உணர்ச்சிகளில், எந்தெந்த பற்றுக்களில், எந்தெந்த காலங்களில், எந்தெந்த எதிர்காலம், எந்தெந்த கடந்த காலம், எந்தெந்த நிகழ்காலம், சகலமும் சகல பிரதேசங்களும், அமெரிக்காவில் இருக்கிறவன் அமெரிக்கான்றதையே பிரஜையை மறந்துட்டு தூங்குறான், இந்தியாவில் இருக்கிறவன் இந்தியான்றதையே பிரஜையை மறந்துட்டு தூங்குறான், ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறவன் அந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கோன்றதே தெரியாமல் அப்படியே போகிறான். இதுல வந்து இறந்தவர்கள் இறக்கிறவர்கள் வேற இருக்காங்க, எல்லாத்துக்கும் அர்த்தம் இல்லாம போயிடுது. எதுக்குமே, அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சுட்டறிவு காட்சிகள் தான் பிறப்பு இறப்பு எல்லாமே, வெறும் சொற்கள். ஒரு ஆஸ்பத்திரியில ஆபரேஷனுக்கு முன்னாடி வந்து அனஸ்தீஷியா கொடுக்கறாங்க, மயக்கம் கொடுக்கறாங்க, இன்டியூஸ்டு அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க, இன்டியூஸ் பண்ணுறாங்க தூக்கத்துக்கு. மயக்கத்துக்கு ஆட்பட்ட பிறகு அது ஒரு ஏதோ ஒரு தோல் பை மாதிரி அதை திறந்து சர்ஜரியெல்லாம் முடியுது. ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்த உயிர் இருக்கு, அதனுடைய நார்மல் ஸ்டேட்டில் அதுவே என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வலின்ற பிரஜையின் மூலமாக அவர் நினைவுக்கு வருகிறார். நினைவுன்னு சொல்லப்படுறது வந்து நினைத்தல் எண்ணுதல் கூட அடக்கம் இல்லையா. தூக்கத்திலேருந்து அப்படிதான் நம்ம வரோம், உடல் உணர்ச்சிகள் மூலமாக, மன உணர்ச்சிகள் மூலமாக, தேச காலம் மூலமாக, உலக எதிர்பார்ப்புகள், தேவைகள், சோகங்கள் எல்லாமும் வந்து அப்படியே அங்கங்கங்கங்க நாமளே பண்ணிக்கிறோம். நாம்ன்றது தான் யாருன்னு இப்போ இவங்க கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதை செய்வது எது? இப்படியாக சுட்டறிவு பதிவுகளாகவே பிறப்பு இறப்புலேந்து சுட்டறிவு பதிவு, உடம்புல உணர்ச்சி மொள்ளமா உடல் உணர்ச்சி வரும் பொழுதே வந்து அது மனத்துல வந்து நேற்றுக்கு ரொம்ப ஆழமாக ஏதோ ஒரு வேலையை நிர்பந்தத்தில் ஆட்பட்டு நம்ம செஞ்சு முடித்தது, எதில் நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டிருந்தோமோ அந்த நினைவு வந்து பவர்ஃபுல்லாக திருப்பி நினைவுக்கு காத்தால வருது. ஐயோ காத்தால வரேன்னு சொன்னோம், சீக்கிரம் கிளம்பணும், வரேன்னு சொன்னோம், நான் வரேன் என்று அவனிடம் சொன்னேன், உடனடியாக நான் கிளம்பி செல்ல வேண்டும். எல்லாம் உடல் சம்பந்தப்பட்டது, கரெக்டா? நினைவு இது வந்து நேற்றைக்கு அது இந்த நிர்பந்தத்துக்கு ஆட்படும் பொழுதே அது வந்து ரொம்ப சகஜமாக மனமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மனம்னு ஒரு பொருள் வந்து அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை, எப்பவுமே இல்லை. அப்ப அதுதான் வந்து ஞானியர்களுடைய தத்துவ விசாரத்தினுடைய முடிவு, அவங்க எல்லாத்தினுடைய முடிவையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க பார்வை நம்மளுக்கு உள்ள சித்திக்கணும், அது தெளிந்த பார்வை. காலத்தை கடந்த, பிறப்பிறப்பை கடந்த, பிறப்பிறப்பை கடந்தன்னு அர்த்தம், பிறப்பிறப்பை மனம்னு அர்த்தம் இல்லையா. அந்த பார்வையில் ஊன்றி நின்று நீ அதுவாக இருக்கிறாய்னு சொல்லப்படுற அந்த பொருளாகவே மாறியவர்கள் அவர்கள். நான் கொஞ்சம் கூட அங்கே வளர விடலை அவங்க,
இதை உணர்வதற்கு எந்த காட்டிற்கும் நாம் ஓட வேண்டாம். அவங்களோட பார்வை எப்படி இருந்தது, அவங்களுடைய தத்துவ ஆராய்ச்சி எப்படி இருந்தது, உண்மையை பற்றிய ஆராய்ச்சி எப்படி இருந்தது. இந்த நான் 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 விழிப்பு நிலை பூரா சுட்டறிவு அறியாமையா பேயாட்டம் போட்டுக்கொண்டிருக்கின்ற தேகத்தை நானாக நினைத்து ஒவ்வொரு க்ஷணத்திலையும் பல உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகின்ற தேகம்தான் நான் அப்படின்னு நினைக்கின்ற அந்த அகந்தையே மனம், அந்த அகந்தையே இந்திரியங்கள், அந்த அகந்தையே உலகம். திருப்பி அகந்தைனா என்ன? உடல் உணர்ச்சிகளாக இருக்கும் மன இயக்கங்கள், புத்தி இயக்கங்கள், புலன்கள் மூலமாக வெளியில் அலைந்து கொண்டிருக்கும் புலன் சேட்டைகள். உலகமா வந்து புலன்களை பிடிச்சி இழுத்துதே, உள்ள இருக்கிற நான் தான் உலகத்தை வந்து உடலை நானா நினைச்சு அந்த இடம் எனக்கு வேணும், இவனை மாதிரி நான் இருக்கணும், இவன் டாக்டருக்கு படிச்சிட்டான், என் பிள்ளையும் டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு உலகத்திலேருந்து ஒரு நபரை பிடிச்சி அவனோட ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி காம்படிஷனில் இறங்கி போராடி துக்கத்தில் இறங்கியிருக்கு. உலகமாக வந்து சூழ்ச்சு விழிப்பு நிலை பூரா நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு பின்னாடி எல்லாத்தையும் டீகோட் பண்ணால் எப்படி போய் முடியும்? எல்லாம் உடல் இயக்கங்களை உலகமாகவே ஆக்கியிருக்கோம். கண்ணால் பார்த்த காட்சியை வந்து இது நல்லா இருக்கு, அது நல்லா இல்லை, இந்த காட்சி கொண்ட பொருள் எனக்கு வேணும் அவனுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு ஒன்னை ஒட்டி எல்லா பிணக்குகளும் எல்லா விவகாரங்களும் இவைகளெல்லாம் வந்து அங்கங்கே அப்படி அப்படியே உலக சம்பந்தமாக அப்படி அப்படியே இவனையும் உலகத்தில் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸாக மாற்றி இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிவி ஆன் பண்ணிக்கிறோம், ஒரு 400-500 சேனல் இருக்கு, நம்மக்கிட்ட ரிமோட் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்மக்கிட்டயா ரிமோட் இருக்கு? ஆக்சுவலாக நம்ம எங்கெங்கே எந்தெந்த சேனலில் எந்தெந்த சீரியலில் எந்தெந்த இடத்துல தேங்கி தேங்கி கடைசியாக பார்த்த காட்சியிலையும் கடைசியாக பார்த்த அந்த கண்டினியூட்டிலையும் அந்த கதையினுடைய சாராம்சத்துலையும் எங்கெல்லாம் தொங்கி நிற்கிறோமோ அவைகள் தானே நம்மளை ரிமோட்டாக கேட்டிருக்கு. 7-7.5 விஜய் டிவி, 7.5-8 சன் டிவி, அதுக்கப்புறம் இன்னொரு டிவி, அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜு. இப்போ யார்கிட்ட ரிமோட் இருக்கு? உலகத்துக்கிட்ட நம்ம ரிமோட்டு மாதிரி நம்ம உணர்ச்சிகள் வந்து ஆஃப் செய்து ஆன் செய்யப்படுகின்றது, கரெக்டா? அந்த கதையில வர குணச்சித்திர பாத்திரம் கதாபாத்திரம் வந்து நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு, அதுல எல்லாம் நம்ம விட தேடுறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மூலத்தில் நம்ம யாருன்னே தெரியாது. மூல அறியாமை வெறும் அறியாமைன்னு ரெண்டாக சொல்கிறாங்க இந்த தத்துவ ஞானிகள் உணர்ந்தவங்க. மூல அறியாமைனா என்னன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே இல்லைப்பா, நீன்றதே இல்லை, நீ நான் உலகம் எதுவும் கிடையாது. உலகம் சொன்னாலே நம்ம அடக்கமா இல்லையா? உலகத்தை தாண்டி தனியாக நின்றுட்டு இருக்கோம், உலகத்துக்கு மேலேயே நின்றுட்டு இருக்கோம், வானத்தில் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையே, அது கூட நம்மளுக்கு தெரியாது. சகலமும் போயிடுது, நாம் இல்லாம போல. அங்க தூங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு உடல் தன்னை மறந்து பிரஜை இல்லாம கடந்ததை வந்து சொல்லிட்டு அதுக்கு எந்த விசாரமும் கிடையாது. இதை இப்படி இது என்ன என்ன உணர்வு? இது ஒன்றுமற்ற தன்மையா இருக்கு, எல்லைகளை கடந்த தன்மையா இருக்கு, என் உயிர் போயிடல,
திருப்பி என்னுடைய அபிமானங்கள் என்னுடைய சோகங்கள் எதுவுமே போல, காலம் போல, தேசம் போல. நான் எழுந்துக்கும் போதுதான் நேற்றைய தேதி 10, இன்னைக்கு 11 June 2017 எழுந்துக்கிறேன். உள்ளமா எழுதுக்கிறேன், ஐயோ இன்னைக்கு சண்டே எங்க வரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு எழுதுக்கிறேன். கண்டினியூட்டி உலகத்தில் யாருக்கு எங்கேயாவது எழுதியிருக்கா? 2017 June 11 சண்டே. எல்லா பொருட்களுக்கும் நாம தான் பெயர் கொடுத்துருக்கோம். உணர்ச்சியாகவே இருக்க அந்த தேவைகளும் எதிர்பார்ப்புகளும், அந்த உணர்ச்சியிலேருந்து அந்த பெயரை பிரிக்க முடியாது. அது வரும்பொழுதுலாம் கஷ்டம் வருது. இன்னும் 2 மார்க்கு, 95, 2 மார்க்கு வந்து 97 வந்துருந்ததுன்னா இந்த 25 லட்சம் ரூபாய் கேபிடேஷன் ஃபீயை நான் கட்டியிருக்க வேண்டாம். ஏண்டா ஒரு 2 மார்க் எடுத்திருக்க மாட்டேடா, எங்கடா போய் கடன் வாங்குறது 25 லட்சம் ரூபாய் கேபிடேஷன் ஃபீக்கு அப்படின்னு அப்பா அல்லல் படும்பொழுது அவருடைய நஷ்டத்தையும் அவருடைய வறுமையும் நினச்சி அவர் பேசுகிறாரு. அந்த 2 மார்க்கு அப்படின்றது வந்து, அந்த 2 மார்க்ன்றது 97%. அதையும் அந்த உணர்ச்சியினால் ஏற்பட்ட அந்த நஷ்டத்தையும் பிரிக்கவே முடியாது. எல்லாம் தத்ரூபமாக இருக்குது விழிப்பு நிலையில், உணர்ச்சிகள் எல்லாம். நஷ்டங்கள் தத்ரூபமாக இருக்குது, வேதனைகள் தத்ரூபமாக இருக்குது, சோகங்கள் தத்ரூபமாக இருக்குது, காலம், தேசம். ஏன்னா எல்லாத்தையும் தப்பான இடத்துல போய் நீ முடிச்சிக்கிட்ட. இதுதான் அவங்க கண்டுபிடிப்பு. உன் ஃபஸ்ட்டு உனக்கு மூல அறியாமை. மூல அறியாமைன்னா என்ன? மூலத்தை பற்றிய அறியாமை. எங்கே இருந்தும் அனைத்தும் தோன்றுகின்றது. அந்த எங்கே இருந்தோ அந்த இடம் வேற எந்த இடமும் இல்லை. ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்தினுடைய ஒன்றுமற்ற நிலை, அதாவது மனமற்ற நிலை. மனம்தான் உடல், உயிர், உலகம். இந்த ஆர்டரே இப்படி தாங்க இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒளி பொருந்திய ஒளின்னா இந்த பகல் சூரிய வெளிச்சம் கிடையாது, இந்த நைட்டில் வந்து நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி வெளிச்சம் கிடையாது. ஒளி பொருந்திய அறிவு ஒன்று இருக்குங்க, கதகதப்பான இன்டெலிஜென்ஸே அது, அறிவே. அதுதான் வந்து சகலத்துக்கும் ஆதாரம். அந்த அறிவு வந்து உதிக்காத, தோன்றாத, ஒடுங்காத, மறையாத, கூடாத, பெருகாத, குறையாத, நெருப்பால் எரிக்கப்படாத, அப்படி இப்படின்னு எல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா அது தனி காட்சி கிடையாது. அறிவே, அறிவுன்னு ஒரு பொருளே. அதை தான் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதுன்னு போட்டாங்க அக்ரிணையில். பொறுமா, அதுல என்ன பியூட்டி? ஞானிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பொக்கிஷம், எப்பேற்பட்ட பொக்கிஷம். நீ அது, நீ இந்த சதப்பிண்டம் நீ நினைச்சுக்கிட்டு இதை போட்டு, இதில் போட்டு நொக்கிக்கிட்டு நீ செத்துக்கிட்டு இருக்கல்ல, உண்மையா நீ அது. அந்த அறிவு ஒளி, அறிவு வெளி, அறிவு இருப்பு, அறிவு உணர்வு, இருப்பு உணர்வு சகலமும் நீ. உன்னுடைய மூலம் அதுவே, அதுவே நீ அப்படின்னு அந்நியப்படுத்துறாங்க. எதுலேருந்து அந்நியப்படுத்துறாங்க? நீ அதுவாக இருக்கிறாயின்னு சொல்றாங்க. அந்த அதுன்றது என்ன? இந்த உடல் கிடையாது, நான் சொல்ற மனம் கிடையாது, புத்தி கிடையாது, சுட்டறிவு கிடையாது, உணர்ச்சி கிடையாது, காலம் கிடையாது, தேசம் கிடையாது, எதுவுமே கிடையாதுப்பா. ஆழ்ந்த உலகத்தில் எதுவும் கிடையாது இல்ல. அதுதான் வந்து அது மூலம். அந்த ஒளி அதுக்கு அந்நியமா, அதனுடைய பவர். ஏன்னா அது அவ்வளோ பவர், அது அதனோட சந்நிதியில் எப்படி சூரியன் வந்து அது உதிக்கல, பூமி சூரியனை நோக்கி திரும்புகிறது, கிழக்கு நோக்கி திரும்புகிறது, கிழக்குலேருந்து மேற்கு சுழலுகிறது. அப்படி புது சுழலுதல்ல இன்னைக்கு புது விடியல சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. சூரியன் உதிக்கிறதே கிடையாது, பூமி கிழக்கை நோக்கி சூரியனை நோக்கி திரும்பியது. அது அதுதான் உண்மை, சத்தியம், கரெக்டா? அதை போல அறிவு ஒளி வந்து உதிக்கிறதும் கிடையாது, மறையிறதும் கிடையாது. உன்னுடைய உடல் பற்று, உடலாக நினைத்த நினைப்புகள்,
அதுதான் அவனுடைய உலகமாகவே அங்கே மனமாக இருக்கு. அவைகள் அங்கிருந்து ஒளியை பெற்று தேங்கிய குட்டைகள் போல எண்ண ஓட்டங்களாகவும் உணர்ச்சி ஓட்டங்களாகவும் நீயே வச்சுக்கிட்டு இருக்க. நீயே இந்த ஹார்ட் டிஸ்க்கு கிரியேட்டர். அதாவது வந்து அந்த அறிவு வெளியில, அறிவு ஒளியில, அறிவு இருப்பில், பேரிருப்பில், பேருணர்வுல, அது எந்த ஹார்ட் டிஸ்கும் வச்சுக்கல. அதனோட பவர் வந்து அதுக்கு அந்நியமா எதுவுமே இருக்கவே முடியாது. அது எப்படி வேணா எதால வேணா உபயோகிக்கப்படலாம். பொறுமா. சூரிய வெளிச்சம் எல்லாவற்றாலும் கிரகிக்கப்படுகிறதா இல்லையா? எங்கெல்லாம் வந்து இடையூறு இல்லையோ, தடை இல்லையோ, அங்கெல்லாம் சூரிய ஒளி பாய்கிறதா இல்லையா? கடைசியா இருக்கிற சனி கிரகம் வரைக்கும் பாய்கிறதா இல்லையா? அங்க வந்து குளிர் ஜாஸ்தியா இருக்கும். ஐஸ்லாண்டா இருக்க போகுது சனி கிரகம் இல்லையா? ஏன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் சூரியன் விட்டு தூரம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ குளிர்ந்து போயிருக்க போது, அவ்வளோதான் வித்தியாசம். வெளிச்சம் போயிட்டு வந்துட்டு இருக்குமா இல்லையா? அது போல இந்த அறிவு வெளி, அறிவு வெளியே தேசமாக இருக்கிறது. பொறுமா. தேசம் கூட அந்நியமா இல்லை, அதாவது ஸ்பேஸ் கூட அந்நியமா இல்லை அதுக்கு. அதனாலதான் அதை வந்து வார்த்தை போட்டு விளக்கிக்கிட்டு போக முடியாது. மனுஷன் வந்து உணர்ந்துட முடியும், சசங்கம் கேட்டு உணர்ந்துட முடியும், தெளிந்துட முடியும், அதுவாக மாறிட முடியும். அதுக்குதான் மனுஷ ஜென்மமேன்ற அளவுக்கு வந்து இவங்க வந்து உணர்ந்துட்டாங்க. யாரு? இந்த ஞானிகளும் சித்தர்களும். அடாடா, உனக்கு எதுக்கு மனம் கொடுத்துருக்குன்னா உட்காந்து வந்து புலன்களை வச்சுக்கிட்டு உடம்பு கை காலெல்லாம் கர்மேந்திரியங்களை வச்சுக்கிட்டு ரோடு ரோடா சுத்தி பணத்துக்கும் புகழுக்கும் அலையறதுக்கு இல்லடா முட்டாளே. இந்த புத்தி எங்கேருந்து வருதுடா? நீயா உன்னை தினம் தினம் எழுந்து எழுந்து அடிச்சுக்கிற, அது பேர் தான் வாசனைகள். காலத்தாலையும் தேசத்தாலையும் ஓயாம தனித்தனி உணர்ச்சிகளை நீ மாட்டிக்கிட்டே இருக்க. மூலம் தெரியல உனக்கு, மூலம் தெரியாத அளவுக்கு நீ பிஸியா இருக்க. பொறுமா. எவ்வளவு குப்பை சேர்த்திருக்க? யாருக்கும் இங்க டைம் இல்லை. நாய்க்கு பண்றதுக்கு நேரம் இல்லை, நிக்கிறதுக்கு நாழி இல்லைன்னு வாங்க. பண்றதுக்கு வேலை இல்லை, நிக்கிறதுக்கு நாழி இல்லைன்னு வாங்க. வேகமாக போகும் அப்படின்னு நின்று லெஃப்டில் திரும்பலாமா ரைட்டில் திரும்பலாமா நம்ம யோசிச்சு பண்ணுற மாதிரி பண்ணுவோம். லெஃப்ட்லேயும் வேலை கிடையாது, ரைட்லேயும் வேலை கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள்லாம் இப்படி தான் இருக்கு உள்ளுக்குள்ள. அனாமத்தா என்னவோ வேகம். எதுக்கு வேகம், என்னத்துக்கு இப்படி அலையிற? ஏன்னா மூலத்தை பற்றிய டோட்டல் அறியாமை. திருப்பி அந்த அறியாமைக்கு என்ன காரணம்? இதுவா நீ இருக்கிய, அங்க எப்படி வரும்? இருட்டு மயமா இருக்கிய. எண்ணங்கள்லாம் வெளிச்சம் நீ நினைச்சுட்டு இருக்க, உணர்ச்சிகள்லாம் வெளிச்சம், புத்தி இயக்கங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா நான் திங்க் பண்றேன். இந்த போட்டியில நான் தான் ஜெயிச்சிருவேன், இந்த கான்ட்ராக்டா நான் தான் பிடிச்சிருவேன், இந்த படிப்புல நான் தான் வாங்கிடுவேன்.